வெங்கட்பிரபுவோட இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற மாநாடு திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு இந்த படத்தோட அறிவிப்பு வந்ததில் இருந்தே அதிகமாகவே தான் இருந்துச்சு. 2018 தொடங்கின இந்த படம் பல பிரச்சனைகளையும் தாண்டி 2021 வரைக்கும் பயணம் செஞ்சிருக்கு. இடையில லாக்டவுன்ன்ற இடையூறுகள் வேற. அறிவித்த தேதியில இருந்து 2வது முறையாக தள்ளி போச்சு மாநாடு திரைப்படம். 25ஆம் தேதி ரிலீஸ் ஆவதா இருந்த இந்த படத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் எல்லாம் திறக்கப்பட்டு விறுவிறுன்னு புக்கிங்கும் நடந்துட்டு இருந்துச்சு. காலையில 5 மணிக்கு ஸ்பெஷல் ஷோன்றது வரைக்கும் பக்காவாக திட்டம் போட்டிருந்தாங்க படக்குழுவினர். ஆனால் அதுக்கு முன்னாடியே 5:50 தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சிக்கிட்ட இருந்து மாநாடு வெளியீடு தள்ளி போகுது, தேதியை பின்னாடி அறிவிக்கிறேன்னு வந்த ட்வீட் தான் தமிழ் சினிமாவையே பரபரப்பாக ஆக்கிச்சு. இந்த படத்துக்கான அறிவிப்பு வந்ததில் இருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2018 ஜூன் மாதம் பல பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வெங்கட்பிரபுவும் சிம்புவும் இணையிறாங்க. அந்த படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரிக்கிறாருன்ற தகவல் வந்துச்சு. ஜூலை 2018 அந்த படத்தோட டைட்டில் லுக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் தான் செக்கச்சவுந்த வானம் படத்தை முடிச்சுட்டு சுந்தர்சி இயக்கத்தில் வந்தா ராஜாவாக தான் வருவேன் படத்துக்கான வேலைகளில் இருந்தார் சிம்பு. பிப்ரவரி 2019 வந்தா ராஜாவாக தான் வருவேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக லண்டனுக்கு போன சிம்பு அவரோட தம்பி குரளரசனோட திருமணத்துக்காக 1 ஏப்ரல் சென்னைக்கு வந்தார். 2019 படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் முடிஞ்சிச்சு. ஷூட்டிங்கை ஆரம்பித்து சில நாட்களில் சிம்பு ஷூட்டிங்குக்கு சரியாக வர்றதில்லன்னு படக்குழுவுக்கும் சிம்புவுக்கும் கருத்து மோதல்லாம் வந்துச்சு. சிம்பு தரப்பும் விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அதனால் மாநாடு படத்தை வேற ஒரு ஹீரோவை வச்சு எடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு பதிலடியாக மகா மாநாடுன்ற பெயரில் சிம்புவே தயாரித்து இயக்கி நடிக்க போவதாக அறிவிப்பு வந்துச்சு. நவம்பர் 2019 அவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி மாநாடு படப்பிடிப்பு சுமூகமாக ஆரம்பம் ஆச்சு. ஜனவரி 2020 படத்தோட நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் யாருன்றத அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க படக்குழுவினர். பிப்ரவரி 2020 சிம்புவோட பிறந்த நாளான பிப்ரவரி 3 மாநாடு திரைப்படத்தில் அவரோட பெயர் அப்துல் காலிக்ன்ற போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கான ஷூட்டிங் தொடங்கி ஹைதராபாத்திலையும் சென்னை விஜேபியிலையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மார்ச் 2020 அடுத்த ஷெட்யூலுக்காக மறுபடியும் ஹைதராபாத் போனப்போ தான் லாக்டவுன் வந்துச்சு. நவம்பர் 2020 இதற்கிடையில் கேரளாவுக்கு போய் உடல் எடையை நல்லாவே குறைச்சி பயங்கர சேஞ்ச் ஓவர் கொடுத்தபடி ஈஸ்வரன் படப்பிடிப்பையும் முடிச்சுட்டு மாநாடு படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டார் எஸ்டிஆர். 2021 ஒரு சில காட்சிகளை தவிர மாநாடு திரைப்படத்தோட மொத்த படப்பிடிப்பையும் முடிச்சிட்டாங்க. ஜூலை 2021 2வது லாக்டவுனுக்கு அப்புறம் மீதம் இருந்த சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்கை முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளெல்லாம் ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் நவம்பர் 2021 படத்தை முதல்ல 2021 ஏப்ரல் இல்லைனா மே ரிலீஸ் பண்ணலான்னு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்னன்னு பார்த்தா தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தான். அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் திரைப்பட பிரச்சனை இன்னும் முடிவடையாமல் இருக்கிறதால தனக்கான நஷ்ட ஈடை வழங்கணும்னு தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் மைக்கேல் ராயப்பன். அதனால் படம் தள்ளி போய் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அறிவித்தாங்க. நவம்பர் 18 2021 மாநாடு இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதில் எனக்கு இருக்க பிரச்சனைகளெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்ன மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு தன்னோட ரசிகர்கள்கிட்ட கேட்டபடி கண் கலங்கி ரொம்பவே ஃபீல் பண்ணார் எஸ்டிஆர். நவம்பர் 24 2021 சென்னையிலையும் ஹைதராபாத்திலையும் ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டார் சிம்பு. 25ஆம் தேதி ரிலீஸ் ஆவதாக இருந்த படம் மறுபடியும் தள்ளி போகுதுன்னு அறிவிப்பையும் வந்துச்சு. படத்தோட ஃபைனான்ஸ் பிரச்சனை தான் இதுக்கு காரணம்னு தகவல்கள்லாம் வெளியாச்சு. நவம்பர் 25 2021 படத்தோட ஃபைனான்ஸ் பிரச்சனைகளை சரி செய்யப்பட்டு படமும் ரிலீஸ் ஆச்சு. இப்போ மக்களும் கூட்டம் கூட்டமாக போய் மாநாடு திரைப்படத்தை ரசித்து பார்த்துட்ருக்காங்க.
2021 மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களில் சிம்புவுடைய மாநாடு திரைப்படமும் ஒன்று. இப்போ வரைக்கும் எல்லா தியேட்டர்ஸ்லேயுமே ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் ஓடிட்டுருக்கு மாநாடு திரைப்படம். பல தடைகளையும் கடந்து இன்னைக்கு இந்த படம் வெற்றி வகையை சூடியிருக்கு. வாழ்த்துக்கள் மாநாடு டீம் அண்ட் எஸ்டிஆர்.